தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் என்ற புயல் ஆவேசமாக வீசத் தொடங்கிய தருணம் அது. ரஜினியை வைத்து எடுக்கும் படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக மாறிக்கொண்டிருந்த சமயத்தில் ரஜினியைப் போலவே முகச்சாயல் கொண்ட நடிகர்கள் பலர் தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தனர். அவர்களில் விஜயகாந்தும் ஒருவர். விஜயராஜ் என்ற பெயரில் கோடம்பாக்கத்திற்குள் நுழைந்தவரை விஜயகாந்தாக மாற்றியது தமிழ் சினிமா. இனிக்கும் இளமை என்பதுதான் விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம். முதல் படம் வெளியான கையோடு விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்தார்கள் அவரது நண்பர்கள். இதுதான் விஜயகாந்தின் அரசியலுக்கான ஆரம்ப புள்ளி. தென்னிந்திய விஜயகாந்த் ரசிகர் தலைமை மன்றம் என்று ஆரம்பிக்கப்பட்ட விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களுக்கு மதுரை திண்டுக்கல்லில் கிளைகள் உருவாகின. இனிக்கும் இளமையை தொடர்ந்து தூரத்து இடிமுழக்கம் படம் கொஞ்சம் கவன ஈர்ப்பை பெற சட்டம் ஒரு இரட்டரை சிவப்பு மல்லி போன்ற பெயர் சொல்லும் படங்கள் விஜயகாந்துக்கு வந்தன. அடுத்தடுத்த படங்கள் பெற்ற வெற்றி விஜயகாந்தின் ரசிகர்களை உற்சாகப்பட வைத்தது. அதன் நீட்சியாக 1982 தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினர் விஜயகாந்தின் ரசிகர்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கொள்கை முழக்கத்துடன் விஜயகாந்தின் ரசிகர் மன்றங்கள் செயல்படத் தொடங்கின. பிறகு இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற முழக்கத்தையும் சேர்த்துக் கொண்டனர். சினிமாவில் நடிக்க தொடங்கி வெற்றி பெற தொடங்கிய ஆரம்ப கட்டத்திலேயே ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் ரசிகர் மன்றங்களை செயல்படுத்தினார் விஜயகாந்த். ரசிகர் மன்ற கிளைகள் திறப்பு விழாக்களை எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் விழாவாகவே மாற்றினார் விஜயகாந்த். ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலை கொடுப்பது, விதவை பெண்களுக்கு தையல் எந்திரம் தருவது என்று அரசியல்வாதிகள் செய்யும் காரியங்களை எல்லாம் ரசிகர் மன்றத்தின் மூலமாக செய்து மக்களின் ஆதரவை திரட்டிக் கொண்டிருந்தார் விஜயகாந்த். விஜயகாந்துக்கு ஈர்ப்பு இருந்தது. தவிரவும் விஜயகாந்தின் திரைத்துறை நண்பர்கள் பலருக்கும் திமுகவுடன் தொடர்பு இருந்ததால் விஜயகாந்தின் திமுக தொடர்புகள் அதிகரிக்கவே செய்தன. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற கருணாநிதியின் வரிகளை தன்னுடைய ரசிகர் மன்ற முழக்கமாகவே மாற்றும் அளவுக்கு விஜயகாந்தின் திமுக உறவு இருந்தது. திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பலவும் ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டங்களை நடத்திய போது தனது ரசிகர் மன்றத்தையும் போராட்டக்களத்தில் இறக்கினார் விஜயகாந்த். எம்ஜிஆரின் ரசிகராகவும் கருணாநிதியின் ஆதரவாளராகவும் அறியப்பட்ட விஜயகாந்தை அவருடைய ரசிகர்கள் புரட்சி கலைஞர் என்ற அடைமொழியுடன் அழைக்கத் தொடங்கினர். எம்ஜிஆரின் புரட்சித் தலைவர் மற்றும் கருணாநிதியின் கலைஞர் என்ற இரண்டு அடைமொழிகளில் இருந்தும் விஜயகாந்துக்கான அடைமொழியை அவருடைய ரசிகர்கள் உருவாக்கியிருந்தார்கள். விஜயகாந்தின் திரை வாழ்க்கையை வெற்றிகரமாக செதுக்கிக் கொடுத்ததில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இப்ராஹிம் ராவுத்தர், கலைப்புலி எஸ் தானு, இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர், இயக்குநர் மணிவண்ணன் போன்றவர்கள் முக்கியமானவர்கள். விஜயகாந்தின் பல வெற்றி படங்களும் பெயர் சொல்லும் படங்களும் இவர்களுடைய பங்களிப்புடனேயே வெளியாகின. அதேபோல திரைப்படக் கல்லூரி மாணவர்களின் மனங்களில் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினார் விஜயகாந்த். திமுக தலைவர் கருணாநிதி, காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் ஆகியோர் தலைமையில் பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்ட விஜயகாந்த் வீரன் வேலுத்தம்பி என்பன போன்ற படங்களில் நடித்து ஈழ திமுக கருணாநிதி ஆதரவு நிலைப்பாட்டை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டே எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மையாருடனும் பழகி அவருடைய நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் விஜயகாந்த். எம்ஜிஆர் பயன்படுத்திய கர்லாக்கட்டை, துப்பாக்கி, மோதிரம் போன்றவை ஒவ்வொரு பிரமுகர்களிடம் இருந்தபோது ஜானகி எம்ஜிஆரிடம் சென்று எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை அன்பு பரிசாக வாங்கியிருந்தார் விஜயகாந்த். இது பின்னாளில் விஜயகாந்தின் அரசியல் பயணத்திற்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. புரட்சி கலைஞர் என்று விஜயகாந்தை அழைத்த ரசிகர்கள் கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகு விஜயகாந்தை கேப்டன் என்று அழைக்க தொடங்கினர். 1996 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் அது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு கலையுலக பொன்விழா கொண்டாட முடிவு செய்தனர் தமிழ் திரைப்பட கலைஞர்கள். அப்போது தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்ததால் விழாவை கொண்டாடுவதில் லேசான தயக்கம் சினிமா வட்டாரத்தில் எழுந்தது. இத்தனைக்கும் அப்போது திமுக ஆதரவு நடிகர்களின் பட்டியல் வெகு நீளமானது. பலரும் தயக்கம் காட்டிய சூழலில் விஜயகாந்த் தாமாக முன்வந்து விழாவை நடத்தினார். அந்த சமயத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் கடலில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. அதை மீட்டெடுக்க வேண்டிய சூழல் வந்தபோது நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் விஜயகாந்த். ரசிகர் மன்றத்தை தாண்டி விஜயகாந்த் தலைமையேற்ற முதல் அமைப்பு தென்னிந்திய நடிகர் சங்கம். கடனை அடைக்க ஏதுவாக கலை நிகழ்ச்சிகள் பலவற்றை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நடத்தினார்.
ரஜினி, கமல் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்களின் பங்களிப்போடு நடந்த கலை நிகழ்ச்சிகளின் மூலம் திரண்ட பணத்தை கொண்டு நடிகர் சங்க கடன் அடைக்கப்பட்டது. அது விஜயகாந்தின் ஆளுமை மீதான நன்மதிப்பை பெற்றுக் கொடுத்தது. அதன் நீட்சியாக தன்னுடைய ரசிகர் மன்றத்திற்கென பிரத்யேக கொடி ஒன்றை அறிமுகப்படுத்தினார். கருப்பு, மஞ்சள், சிவப்பு என்கிற மூவர்ண கொடி, நடுவில் தீபம் ஏந்திய கரம் என்பதுதான் விஜயகாந்தின் மன்றக்கொடியாக மாறியது. அது அடுத்தடுத்து வந்த விஜயகாந்தின் படங்களில் தென்படத் தொடங்கியது. நேரடி அரசியலுக்கு வருவதற்கு வெள்ளோட்டம் பார்க்கும் வகையில் 2001 உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த வெற்றி விஜயகாந்தின் அரசியல் ஆசையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. அரசியல் கட்சிகளையும் ஆட்சியாளர்களையும் மெல்ல விமர்சிக்க தொடங்கினார். அந்த சமயத்தில்தான் விஜயகாந்துக்கு சொந்தமான ஆண்டாள் அழகர் திருமண மண்டப சர்ச்சை வெடித்தது. சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பல மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. அப்படி கோயம்பேடு பகுதியில் மேம்பாலம் கட்டும்போது விஜயகாந்தின் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் இடிபட நேரிடும் என்ற நிலை. அதிர்ச்சியடைந்த விஜயகாந்த் மண்டபத்தை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினார். அது பலனளிக்காமல் போகவே உடனடியாக கட்சியை தொடங்கினார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2005 செப்டம்பர் 14 தேதியன்று மதுரையில் நடந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். தனது ரசிகர் மன்ற கொடியையே கட்சியின் கொடியாகவும் அறிவித்தார். 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு மாற்று என்று சொல்லி தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். அந்த தேர்தலில் விஜயகாந்தை தவிர அனைத்து தேமுதிக வேட்பாளர்களும் தோற்றனர். முதலமைச்சராக கருணாநிதி பதவியேற்ற சமயத்தில் சட்டமன்றத்திற்கு ஒற்றை நபராக சென்று எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தார் விஜயகாந்த். 8.5% வாக்குகளை பெற்றது தேமுதிக. அடுத்து வந்த 2009 மக்களவைத் தேர்தலில் கடவுளுடனும் மக்களுடனும் தான் கூட்டணி என்று சொல்லி மீண்டும் தனித்து போட்டியிட்டு 10% வாக்குகளை பெற்றார் விஜயகாந்த். தேர்தலுக்கு தேர்தல் தேமுதிகவின் வாக்கு வங்கி உயர்வது அதிமுக திமுக கட்சிகளை பதற்றமடையச் செய்தது. அதே சமயம் தேமுதிகவை வளர்த்தெடுக்க வெற்றி அவசியம் என்ற நெருக்கடி விஜயகாந்திற்கு வந்தது. அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி தேமுதிகவை 41 தொகுதிகளை கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார் ஜெயலலிதா. அந்த தேர்தலின் முடிவில் அதிமுக ஆட்சியை பிடித்தது. ஜெயலலிதா முதலமைச்சரானார். 29 இடங்களை கைப்பற்றிய தேமுதிக பிரதான எதிர்க்கட்சியானது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. 2014 மக்களவைத் தேர்தலின் போது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத அணியில் தேமுதிகவை இடம்பெறச் செய்தார் விஜயகாந்த். ஆனால் அந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு தோல்வியே மிஞ்சியது. அதேபோல 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக திமுக இல்லாத அணியான மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றார் விஜயகாந்த். முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி அறிவித்தது. அப்போதும் தேமுதிகவுக்கு தோல்வியே மிஞ்சியது. தேமுதிக பலவீனமடைந்த நிலையில் விஜயகாந்தின் உடல்நிலையும் பலவீனமடைந்தது. மெல்ல மெல்ல தீவிர அரசியலிலிருந்து விஜயகாந்த் விலகி நின்றார். 2019-2021 தேர்தல்களில் எடுத்த கூட்டணி முடிவுகள் தேமுதிகவுக்கு பலன் கொடுக்கவில்லை. இந்த சூழலில்தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சையில் இருந்த விஜயகாந்த் 2023 டிசம்பர் 28 அன்று மரணமடைந்தார். எம்ஜிஆரின் ரசிகராக தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்து ரஜினி கமலுக்கு மாற்றான நட்சத்திரமாக உருவெடுத்து கருணாநிதியின் ஆதரவாளராக அரசியலுக்குள் அறிமுகமாகி திமுக அதிமுக என்ற இருவரும் அரசியல் கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக கருணாநிதியும் ஜெயலலிதாவும் களத்திலிருந்தபோதே தேமுதிகவை உருவாக்கி தமிழ் சினிமாவிலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்பதுதான் விஜயகாந்த் என்ற ஆளுமையின் ஆகப்பெரிய அடையாளம்.